நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். ஒரு முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட் நான் வச்சுருக்கேன். அது என்னன்னா, எங்களுக்கு எங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த இடம் காலி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நிகழ்ச்சிகளை வந்து இன்னும் ஷூட் பண்ணாலும், நாங்கள் தயாரித்தாலும், போட நினச்சாலும், அது போடுறதுக்கான இடம் இல்லை. நாங்கள் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நாங்கள் டெலிட் பண்ணி மறுபடியும் புதுசு போட்ட நினச்சாலும், நிறைய நிகழ்ச்சிகளை வந்து எங்களால் டெலிட் பண்ண முடியல, அழிக்க முடியல. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு என்னென்னா, உங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் தேவை. ஹார்ட் டிஸ்க்னா என்ன? சிஸ்டம் கம்ப்யூட்டரில் வந்து இருக்கிற அதாவது ப்ரோக்ராமெலாம் சேவ் பண்ணி வைக்கிற ஒரு இடம். அந்த பொருள் 15,500 கிட்ட ஆகுது. அது ஒரு ஆள் ஆ செய்யலாம், அப்படி இல்லைன்னா நிறைய பேர் கூட்டாக சேர்ந்து இந்த ஹார்ட் டிஸ்கை உங்களோட சார்பாக, உங்கள் அன்பிய சார்பாக, உங்களோட பகுதி சார்பாக, இல்லைன்னா உங்கள் ஆலய சார்பாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த ஹார்ட் டிஸ்கை யார் வாங்கி கொடுக்குறாங்களோ, நிச்சயமாக ஆண்டவரோட அற்புதம் அதிசயங்கள் அவங்களுக்கு இருக்குது. அது ஏன் என்ன சொன்னால், ஏன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்காக நாங்கள் ஒரு 8 மாதமாக இயங்கிட்டு இருக்கோம் வாங்கணும்னு, ஆனால் வாங்க முடியலை. கிடைக்கிற காசு எல்லாமே கேபிள் ஆப்ரேட்டர்ஸுக்கு, மற்ற செலவுகளுக்கு செலவாகிட்டு இருக்கு. ஹார்ட் டிஸ்க் வாங்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்கள் மனசு வச்சா ஒன்று நீங்கள் செய்யலாம், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை செய்ய வைக்கலாம், இல்லைனா நிறைய பேர் சேர்ந்து இந்த 15,500 இந்த ஹார்ட் டிஸ்க் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் காசு கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு நேரடியாக அந்த ஹார்ட் டிஸ்க்கை வாங்கி கொடுத்தாவே போடும். ஏன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குறதுல தான் நாங்கள் போட போகிற எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்க போடு. ட்ரை பண்ணுங்கள், அற்புத ரேசு டிவிக்கு உதவி செய்யுங்க. நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோடய பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.